வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தன்னை பற்றி கூட சிந்திக்காமல் பிறருக்காக, பிறர் நலனுக்காக போராடுவதில் அன்பான மனிதர்கள் என்று சொல்லலாம். இவர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும் என்று பார்ப்பதற்கு முன்னால் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் என்ன செய்யும் என்று பார்ப்போம். மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு 11 இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அதனால் என்ன நடக்கும்? வரவு செலவுகளில் மாற்றம் ஏற்படும். வாய்ப்புகள் வந்ததும் அதை நீங்கள் உடனே உபயோகப்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல பல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான குரு பகவான் வக்கரம் பெறுவது உங்களை பொறுத்தவரை ஒரு வழிக்கு நன்மைத்தான். அவர் உங்களுடைய ராசிநாதனாகவும் இருக்கிறார். இதனால் என்ன நடக்கும்? மனதில் குழப்பங்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வார். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய உங்களை பக்குவப்படுத்துவார். கடகராசிக்கு செல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்கு வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் ஏதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்களால் அது சரி செய்யப்படும். கல்வி பயிலும் மாணவர்களாகவோ அல்லது கல்வியை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராகவோ நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. உத்தியோகம் பரப்பவராக இருக்கும் பட்சத்தில் சம்பள உயர்வும் வேறு இடத்திற்கு மாற்றங்களும் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரி அமையும். ஜூலை மாதம் 21 தேதியே சிம்மராசிக்கு சென்று சபாய் பகவான் அமர்ந்து விட்டார். உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய அவர் 6 இடத்திற்கு வரும்பொழுது எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்ப முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் குடும்ப உறவினர்கள் மேல் அதிக அன்பும் காட்டக்கூடிய ஒரு நேரம். புது புது செயல்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சுக்கிர பகவானால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க காத்திருக்கிறது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 12 தேதி கன்னிராசிக்கு செல்ல போகிறார் சுக்கிர பகவான். அவர் அங்கு சென்று நீச்சப்பட்டு அமரப்போகிறார். உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிர நீச்சம் பெறுவது உங்களுக்கு யோகம். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும். ஆக மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம். பல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லி இது போன்று புது புது விஷயங்கள் அவற்றையெல்லாம் அடுத்து வரும் வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.